நெருப்பை வணங்குவதற்கான காரணம் என்ன? இந்துக்கள்ல வழிபாட்டில் நெருப்பு ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது. நெருப்பு மிக சுத்தமானது, மிக உக்கிரமானது. இந்த இரண்டும் கலந்த மனித பிறவியாக இருக்க வேண்டும் என்பது முன்னோர்களின் எண்ணம். அநீதியை கண்டால் அழித்து ஒழிப்பது என்பது மனிதருக்குள் இருக்க வேண்டும். அதே நேரம் குற்றங்கள் புரியாத, குற்றங்கள் இருந்து வெகு தூரம் தள்ளி இருக்கிற பரிசுத்தம் இருக்க வேண்டும். இந்த குணங்களை கொண்ட நெருப்பை வணங்குவது முன்னோர் வகுத்த வழி. அது மட்டுமல்ல, நெருப்பு இடையிறாது சலனம் உள்ளது. அதனால் சலனம் இல்லாத போல தோன்றும். உற்று அந்த சலனத்தை கவனித்தால் அந்த ஆட்டத்தை பார்க்க நம்முடைய மனதிற்குள்ள ஆட்டம் மெல்ல மெல்ல அடங்கும். நெருப்பை முன்வைத்து தியானிப்பது, நெருப்பை வளர்த்து அதனுள்ள மனதை செலுத்துவது என்பது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அழகான பயிற்சி. நெருப்பு என்பது ஹோமகுண்டமாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. குத்துவிளக்கின் முத்துச்சுடர் கூட உங்கள் மனதை ஒருமுகப்படுத்திவிடும். எனக்கு பிடித்தது எல்லாவற்றையும் நெருப்பில் போட்டு விடுகிறேன், எனக்கு பிடித்தது என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை என்று வழிபட்டால் போதும். நெருப்பு மிக எளிதாக மனதை ஒன்றை வைக்கும் சாதனம்.